ஹாய். ஸோ லாஸ்ட்டு செப்டம்பர் 2024 இன்டெக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ராட்டில் வந்து ஹையர் எஜுகேஷன் ஸ்டடி பண்ணுறக்காக வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செப்டம்பர் 2023 இன்டெக் வந்து கிடைக்காமல் இருந்திருக்கு. அதனால் அப்கமிங் அதாவது ஜான்வரி 2024 இன்டெக் வந்து நீங்களும் அப்ளை பண்ணி மேலே படிக்க போகலாம் நீங்கள். ஸோ இது யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்டூடெண்ட் இந்த லாஸ்ட் செப்டம்பர் 23 இன்டெக்கில் மிஸ் பண்ணவங்க, தென் நியூவாக அப்ளிகேஷன் போடுறவங்க வந்து. ஸோ அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் வந்து மேலே படிக்க போகலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்கமிங் ஜனவரி 2024 அதிகமாக உள்ள யூனிவர்சிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா யூகே கண்ட்ரி மட்டும்தான். ஸோ நீங்கள் கேட்கலாம், ஏன் அதர் கண்ட்ரி இல்லைன்ட்டு. அதர் கண்ட்ரி மேக்ஸிமம் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. லைக் வந்து அயர்லாந்து, யூஎஸ்ஏ, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த மாதிரி கண்ட்ரி வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ அதிகமாக இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா யூகே கண்ட்ரி மட்டும்தான். இந்த அதர் யூனிவர்சிட்டிஸ் வந்து நீ போகணும்னா நெக்ஸ்ட் செப்டம்பர் 2024 வந்து நாங்கள் ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. ஸோ இந்த ஓப்பனில் உள்ள யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து அப்ளை பண்ணணும்னா மெயின் அப்ளிகேஷன் பண்ணணும். அப்ளிகேஷன் பண்ணணும்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மெயினாக டாக்குமெண்ட்ஸ் வேணும். சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் யூஜி போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தோன்னா 10th 12th பாஸ்போர்ட் காப்பி இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸில் வேணும். பிஜி போகிற மாதிரி இருந்தனா அகாடமிக் டாக்குமெண்ட்ஸ், லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன், பாஸ்போர்ட், எஸ்ஓபி இந்த மாதிரி வேணுது. ஓகே. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எங்களுக்கு இருந்ததுன்னா இமீடியட்டில் வந்து அப்ளிகேஷன் பண்ணிட்டு, அதாவது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மோர் தென் 10 யூனிவர்சிட்டிஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஆஃபர் வாங்கி கொடுப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் மெயினாக. ஸோ ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா, ஸோ டைரெக்டாக ஆட்டோமேட்டிக் ஸ்காலர்ஷிப்பும் இருக்குது, நாங்களே வந்து அப்ளை பண்ணி இன்டர்நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்காலர்ஷிப் இருக்குது. அதாவது எப்படின்னா கிரேட் ஸ்காலர்ஷிப் இருக்குது, செவனிங் ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்குண்டான வேல்யூ என்ன இருக்கோ அந்த மாதிரி நான் வாங்கி கொடுப்போம். நெக்ஸ்ட் தேர்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டாலே மெயினாக இருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ். அந்த ஃபினான்ஸ்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லோன். அதாவது எப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸு பணம் இருக்குது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸு பணம் இருக்காதுங்க. ஸோ இந்த எஜுகேஷன் லோன் வந்து நாங்கள் கேரண்டியாக வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். அது எப்படின்னா கொலாட்ரல் அண்ட் நான் கொலாட்ரல் லோன் வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதர் கன்சல்டன்ஸும் கூட எங்கிட்ட வந்து லோனுக்காக வந்திருக்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து 100% கேரண்டி வந்து லோன் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விசா ப்ராசஸ். ஸோ ஒன்ஸ் வந்து யூகே கண்ட்ரி வந்து கேஷ் லெட்டர் வந்தாலே நெக்ஸ்ட்டு வந்து வீசா ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து என்னென்னா, இதுனா வரைக்கும் வந்து டிபெண்ட் வீசா அண்ட் ஸ்டூடெண்ட் வீசா பண்ணி கொடுத்துருந்தோம். அப்கமிங் ஜனவரி 2024 வந்து ஸ்டூடெண்ட் வீசா வந்து இமீடியட்டில் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வீசா சக்ஸஸ் ஆகிட்டால் என்ன பண்ணணும்னா, அடுத்து வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கரன்சி வேணும், இல்லைனா ட்ராவல் கார்டு வேணும். இப்போ கரன்சின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 3000 pounds வரைக்கும் நீங்கள் யூகே கண்ட்ரி கொண்டு போகலாம். நீங்கள் வந்து இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ அதுதான் ப்ளஸ் சர்வீஸ் சார்ஜ் வருங்க. இதே நீங்கள் வெளில போயிட்டு ஏர்போர்ட்லேயே வெளியில் ஏதாவது வாங்கினீங்கன்னா, ஸோ 5 pounds மேலே வந்து உங்களுக்கு வச்சு கொடுப்பாங்க, உங்களுக்கு லாஸ்ட் ஆகும். ஸோ அதனால் ட்ராவல் கார்டு வேணாலும் உங்களுக்கு பண்ணி தருவோம், கரன்சி வேணாலும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட். ஸோ ஃப்ளைட் டிக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே நாங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வெளியில் போயிட்டு நீங்கள் ட்ராவல் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ அதிக காஸ்ட் வந்துன்னா நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்க எவ்வளோ சொல்கிறாங்க ரேட்டு, நாங்கள் என்ன ரேட் சொல்கிறோமோ அதை பேஸ் பண்ணி அதோட கொஞ்சம் கம்மியாக நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட். ஸோ ஃப்ளைட் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை லெவல் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒன்ஸ் வீசா சக்ஸஸ் ஆகிட்டுன்னா நீங்கள் வந்து எங்கள்கிட்ட கேளுங்கள் என்ன ரேட்டு வருது ஃப்ளைட் டிக்கெட்டு. ஸோ அதர் ட்ராவல்லாம் கேட்டு பாருங்கள். ஸோ எது உங்களுக்கு வந்து எந்த ப்ரைஸ் பெஸ்ட்டாக இருக்கோ அந்த ப்ரைஸ் வந்து நீங்கள் எங்கிட்டேன்னு கேட்கலாம் நீங்கள். ஸோ அப்கமிங் ஜனவரி 2024 வந்து உங்களுக்கு அப்ராட் போய் ஸ்டடீஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். ஸோ நிறைய யூனிவர்சிட்டி ஓப்பன் இருக்குது, இமீடியட்டில் வந்து அப்ளை பண்ணி ஆஃபர் எடுத்து கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பே பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இன்னொரு அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.